தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். கூகுள் பே அக்கௌண்ட் எப்படி வந்து கிரியேட் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம கூகுள் பே அக்கௌண்ட் நம்ம வந்து கிரியேட் பண்றப்போ ஒரு சில எரர்ஸ்மே வரும். சோ அதையுமே எப்படி சால்வ் பண்ணிட்டு நம்ம அக்கௌண்ட் எப்படி வந்து ஓபன் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல வந்து டீடைல்டா வந்து பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த வீடியோ எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ அதனால வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்குமே வந்து ஷேர் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்பாக நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் வரீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனும் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் செட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் வந்து போறப்ப நீங்க மிஸ் பண்ணாம பாக்கலாம். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப கூகுள் பே அக்கௌண்ட் வந்து எப்படி ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்றது அப்படிங்கறத வந்து பாத்திரலாம். அதுக்கப்புறம் நம்ம அக்கௌண்ட் ஓபன் பண்றப்ப ஒரு சில எரர்ஸ் எல்லாம் வரும். சோ அதை எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கறத நம்ம லாஸ்டா வந்து பாக்கலாம். சோ டிஸ்கிரிப்ஷன்ல கூகுள் பே ஆப்போட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி கூகுள் பே ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிருங்க. சோ இன்ஸ்டால் பண்ணதுமே உங்களோட மொபைல் நம்பர் இதுல வந்து என்டர் பண்ண சொல்லுவாங்க. உங்க பேங்க் அக்கௌண்டோட கனெக்ட் பண்ணிருப்பீங்களா ஒரு மொபைல் நம்பர். சோ அந்த மொபைல் நம்பர் இதுல வந்து என்டர் பண்ணிருங்க. என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கறத கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து இமெயில் ஐடி இதுல வந்து ஆட் பண்ண சொல்லுவாங்க. உங்களோட மொபைல் இருக்கக்கூடிய எல்லா இமெயில் ஐடியுமே இதுல வந்து ஷோ ஆகும். எதை நீங்க ஆட் பண்ண நினைக்கிறீங்களோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டு அக்செப்ட் அண்ட் கண்டினியூ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க கீழே, அதை கிளிக் பண்ணிருங்க. சோ கிளிக் பண்ணதுமே பாத்தீங்கன்னா வந்து உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். சோ அதை என்னன்றதை பாத்துட்டு என்டர் பண்ணிருங்க. என்டர் பண்ணதுமே உங்களுக்கு இந்த மாதிரிதான் இன்டர்பேஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்க ஜிமெயில் ஐடியோட லோகோ பாத்தீங்கன்னா கார்னர்ல வந்து இருக்கும். ஜஸ்ட் நீங்க அதை வந்து கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணதுமே இதுல வந்து சென்ட் மணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுமே பாத்தீங்கன்னா வந்து நீங்க எந்த பேங்க் அக்கௌண்ட்ல அந்த அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ அந்த பேங்க் வந்து இதுல கரெக்டா வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. மேல பாத்தீங்கன்னா சர்ச் பேங்க் அப்படிங்கறத வந்து கொடுத்துருப்பாங்க, அதுல நீங்க சர்ச் பண்ணி அந்த பேங்க் ஃபர்ஸ்ட் வந்து செலக்ட் பண்ணிருங்க. செலக்ட் பண்ணதுமே கீழே கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை நீங்க வந்து கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணதுமே பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து கொஞ்ச நேரம் வெரிஃபை ஆகும். ஜஸ்ட் நீங்க வந்து வெயிட் பண்ணணும். வெரிஃபை ஆனதுக்கு அப்புறம் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்க ஏடிஎம் கார்டு இருக்கக்கூடிய கடைசி 6 டிஜிட் நம்பரை நீங்க அதுல வந்து என்டர் பண்ற மாதிரி இருக்கும். சோ அதே மாதிரி கீழே பாத்தீங்கன்னா வந்து எக்ஸ்பிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களோட ஏடிஎம் கார்டுல நம்பர் இருக்கும்ல அது கீழே பாத்தீங்கன்னா வந்து எக்ஸ்பிரி டேட்டு அதுக்கப்புறம் இயருமே வந்து கொடுத்துருப்பாங்க, அது என்னன்றதை பார்த்துட்டு கரெக்டா என்டர் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் கிரியேட் யூபிஐ பின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு ஓடிபி வரும். சோ அது ஆட்டோமேட்டிக்கா அதுல வந்து ஜென்ரேட் ஆகி அதுல வந்து என்டர் ஆயிரும். சோ அதுக்கப்புறம் ஒரு பின் வந்து கிரியேட் பண்ண சொல்லுவாங்க, அதை கிரியேட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் அப்படிங்கறத கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் ரன் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் ஓபன் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். சோ இப்போ வந்து கூகுள் பே அக்கௌண்ட் எப்படி வந்து கிரியேட் பண்றது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. சோ இப்ப நான் சொன்ன மாதிரி நீங்க ஈஸியா வந்து கூகுள் பே அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிடலாம். பட் ஆனா நம்ம கிரியேட் பண்றப்போ ஒரு சில ப்ராப்ளமே வந்து வரும், ஒரு சில எரர்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் எரர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சில பேர் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணுவாங்க, அந்த கிரியேட் பண்றப்ப அந்த நம்பர் இருக்கும்ல அந்த நம்பர் வந்து பேங்க் அக்கௌண்டோட லிங்கே ஆயிருக்காது. அந்த நம்பர் கொடுத்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ண போவாங்க. அப்படி வந்து போகிறப்ப பாத்தீங்கன்னா வந்து ஒரு எரர் ஆயிரும். என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த நம்பர் வந்து இந்த அக்கௌண்டோட கிரியேட் அதாவது லிங்க் ஆகல அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுவாங்க. சோ அதனால நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க கிரியேட் பண்ண போறீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் வந்து பேங்க் அக்கௌண்டோட லிங்க் ஆயிருக்கா அப்படின்றத ஃபர்ஸ்ட் செக் பண்ணிருங்க. பேங்க்ல போய் நீங்க கேட்டீங்கனாலே வந்து சொல்லிடுவாங்க எந்த மொபைல் நம்பர் வந்து இந்த அக்கௌண்டோட லிங்க் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டீங்கனாலே அவங்களே வந்து சொல்லிடுவாங்க. சோ அதை நீங்க ஃபர்ஸ்ட் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து கிரியேட் பண்றதுக்கான இந்த ப்ராசஸ் வந்து என்டர் ஆகுங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏடிஎம் கார்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிரி ஆயிருக்கும். எக்ஸ்பிரியான ஏடிஎம் கார்டுல இருக்கக்கூடிய நம்பரை நீங்க வந்து என்டர் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து எரர் அப்படின்றதான் வந்து ஷோ ஆகும். அதனால உங்களோட ஏடிஎம் கார்டு வந்து ஆக்டிவ்ல இருக்கு அப்படிங்கறத பாத்துட்டு அதுக்கப்புறமா அக்கௌண்ட் கிரியேட் ப்ராசஸ்க்கே வந்து போங்க. அப்படி உங்களுக்கு ஏடிஎம் கார்டு வந்து எக்ஸ்பிரி ஆயிருந்துச்சுன்னா நீங்க பேங்க்ல போய் ஜஸ்ட் நீங்க வந்து அப்ளை பண்ணாலே கொஞ்ச நாள்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா புது ஏடிஎம் கார்டு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்க வந்த உடனே அன்னைக்கே டக்குன்னு நீங்க ஏடிஎம் கார்டுலாம் வந்து என்டர் பண்ணீங்கன்னா அப்பயுமே உங்களுக்கு வந்து எரர் தான் வரும். எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட ஏடிஎம் கார்டை நீங்க வந்து ஆக்டிவ் பண்ணாமே பாத்தீங்கன்னா உங்களோட நம்பரை நீங்க அதுல வந்து என்டர் பண்ணிருப்பீங்க, ஏடிஎம் கார்டு நம்பரை கூகுள் பேல. சோ அப்படி பண்ணாலுமே உங்களுக்கு எரர் தான் வரும். உங்களோட ஏடிஎம் கார்டை நீங்க ஆக்டிவ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்டர் பண்ணாதான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா வந்து சக்சஸ்ஃபுல்லா கூகுள் பே அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகும். சோ பேசிக்கா பாத்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் தான் பாத்தீங்கன்னா கூகுள் பே அக்கௌண்ட் கிரியேட் பண்றப்ப மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்டோட மொபைல் நம்பர் கனெக்ட்ல இருக்கு அப்படிங்கறத வந்து பாருங்க. சோ அதுக்கப்புறம் ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களோட ஏடிஎம் கார்டு வந்து ஆக்டிவ்ல இருக்கு அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுமே கரெக்டா இருந்துட்டாலே மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா வந்து இந்த கூகுள் பே அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிடலாம். அப்படி வேற என்ன ப்ராப்ளம் வந்து இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கூகுள் பே ஆப்ல ஏதாச்சும் சர்வர் இஷ்யூ இருந்தாலுமே பாத்தீங்கன்னா ஒரு சில டைம்ல எரர் ஆகும். அப்படி ஏதாச்சும் நீங்க எதுவும் ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணிருந்தாலுமே அதை வந்து மறக்காம வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் டைரக்டா உங்களுக்கு சொல்யூஷன் சொல்றேன். அப்படி இல்லைனா வந்து வீடியோ கூட மேக் பண்ண வந்து ட்ரை பண்றேன். சோ இந்த வீடியோ மூலமாக கூகுள் பே அக்கௌண்ட் எப்படி வந்து கிரியேட் பண்றது அப்படிங்கறத நீங்க வந்து தெரிஞ்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் கூகுள் பே அக்கௌண்ட் கிரியேட் பண்றப்ப வரக்கூடிய எரர்ஸுமே எப்படி வந்து சால்வ் பண்றது அப்படிங்கிறதுமே இந்த வீடியோல தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க. வேற எதுவும் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா வீடியோ போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த கண்டென்ட் பத்தி மறக்காம வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அதற்கான வீடியோ பாத்தீங்கன்னா சீக்கிரமாவே நம்ம சேனல் வந்து போட ட்ரை பண்றேன். நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோ பாத்துருந்தீங்கன்னா
சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் செட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் வந்து போறப்ப நீங்க வந்து மிஸ் பண்ணாம பாக்கலாம். வேற எதுவும் டவுட் இருந்தாலுமே கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா எல்லாருக்குமே வந்து ரிப்ளை பண்றேன். பர்சனலா டவுட் இருந்துச்சா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்றேன். சோ நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன், பாய்.